வணக்கம், நான் உங்கள் கௌசி. கொரோனா வைரஸுக்கு எதிராக இப்போது போடப்படுகின்ற தடுப்பூசி, எந்த அளவுக்கு இந்த தடுப்பூசி நம்பகரமானது, இதை போடலாமா என்ற சந்தேகம் உள்ளவர்களுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். இது எனக்கு கிடைத்த விளக்கங்களை கொண்டும், என்னுடைய நிறுவனம் எனக்கு அளித்த விளக்கங்களை கொண்டும் தான் இந்த வீடியோவை நான் செய்திருக்கின்றேன். இதை கேட்டு முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள். இந்த தடுப்பூசி போடலாமா இல்லையா என்பது பற்றிய விவரங்களை, ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அதன் விளக்கங்களை மட்டுமே நான் இங்கு தருகின்றேன். வாருங்கள், வீடியோக்குள் போவோம். இப்போது இரண்டு விதமான மருந்து தயாரிக்கின்ற நிறுவனங்கள் எம்ஆர்என்ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பூசியை தயாரித்திருக்கின்றன. இந்த எம்ஆர்என்ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பூசி என்பது, அது இந்த கொரோனா வைரஸினுடைய ஒரு புரதம் தான். அது அதைத்தான் எங்களோட உடம்புக்குள் சேர்த்துகின்றார்கள். பெரிய தொகையாக இல்லாமல் ஒரு சிறிய ஒரு கொஞ்சம் அந்த எம்ஆர்என்ஏ எடுத்து ஊசி மருந்தின் மூலமாக எங்களுக்கு உடலுக்குள் செலுத்துகின்றார்கள். இதை செலுத்துவதனால் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு நுண்ணங்கி இந்த உடம்புக்குள்ளே வந்துவிட்டது என்றதை தெரிந்த எங்களுடைய உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து அதனுடன் போராடி அதை அழிக்கும். இப்போது அந்த எதிர்ப்பு சக்தி, எங்கள் உடலுக்குள் இருக்கின்ற எதிர்ப்பு சக்திக்கு இது பற்றிய பூரண அறிவு ஏற்பட்டுவிடும். இப்போது உண்மையாகவே ஒரு கொரோனா வைரஸ் எங்களுடைய உடலுக்குள் வந்தால் உடனே அது கண்டுகொள்ளும், ஆஹா, இது என்னை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்ற ஒரு வேற்று, ஒரு நுண்ணங்கி என் உடலுக்குள் வந்துவிட்டது என்று அது வந்த உடனேயே அதனுடன் போராடி அதை அழித்துவிடும். அப்படி என்றால் எங்கள் உடலுக்குள் இருக்கின்ற எதிர்ப்பு சக்திக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகவும், ஒரு அறிமுகத்தை கொடுப்பதற்காகவும் இதை அனுப்புகின்றார்கள் என்ற காரணத்தினால்தான் இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த தடுப்பூசியை போடுகின்றோம். போட்டவுடன் எங்களுடைய உடல் எதற்கு ஆயத்தமாகிவிடும் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஊசி செலுத்தப்படுகின்றது. இப்போது இந்த ஊசியை செலுத்துவதனால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் என்று பலர் பயப்படுகின்றார்கள். அந்த பயப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்று அந்த ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் எடுத்து பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் எடுத்து பார்ப்போம், எங்களுடைய பரம்பரை அலகுகளை இந்த ஊசி மாற்றிவிடுமா என்ற பயம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. பரம்பரை அலகுகள் என்று சொன்னால் டிஎன்ஏ. டிஎன்ஏயை எம்ஆர்என்ஏ மாற்றுமா என்று? இல்லை, நிச்சயமாக மாற்றாது. ஏனென்று சொன்னால், டிஎன்ஏயை இது மாற்றுவதாக இருந்தால் இந்த எம்ஆர்என்ஏ டிஎன்ஏக்கு உள்ளே போக வேண்டும். ஆனால் இந்த டிஎன்ஏக்குள் இந்த மருந்து போகாது. அது உள்ளே போனால்தான் அந்த பரம்பரை அலகுகளை மாற்றும். அதனால் அதற்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக கேட்கப்படுகின்ற கேள்வி, பொதுவாகவே ஒரு தடுப்பூசி செய்வதாக இருந்தால் 8 வருஷம் எடுக்கும், இது எப்படி 1 வருஷத்துக்குள்ளேயே இந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று கேட்பார்கள். இதற்குரிய காரணம் என்னவென்றால், ஒரு தடுப்பூசி தயாரிக்கின்ற போது மிக தொகையான பணம் தேவைப்படும். அடுத்ததாக செய்யப்பட்ட தடுப்பூசியை வெளியிலே கொண்டு வருவதற்கான அனுமதி கிடைக்க வேண்டும், அந்த ஒப்புதல் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுமதியை நிறுவனங்கள் உடனடியாக கொடுப்பதில்லை, காலதாமதம் எடுப்பார்கள். இதைவிட இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு பலர் மிக தொகையான மக்கள் தேவைப்படும். அடுத்ததாக இந்த நோய் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த COVID-19 இந்த மருந்தை பொறுத்தளவில், இந்த தடுப்பூசியை பொறுத்தளவில் இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் பல நிறுவனங்களும் பலரும் இந்த தடுப்பூசி தயாரிப்பதற்கான பண உதவியை கொடுக்கின்றார்கள். அனுமதி உடனே கிடைத்துவிட்டது. இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணுவதற்கு பலர் முன் வந்திருக்கின்றார்கள். பலர் போய் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கின்றார்கள் என்ற படியினால் உடனடியாக இந்த மருந்து வெளிவருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கின்றது. 8 வருஷம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மற்றது, நிறைய பேருக்கு இந்த வருத்தம் பரவி இருக்கின்றது என்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த சந்தேகங்களும் எங்களுக்கு தீர்ந்தது. அடுத்ததாக, இதனால் பக்க விளைவுகள் ஏற்படுமா என்ற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்கின்றது. 18 வயதுக்கும்
55 வயதுக்கும் இடையேயுள்ள மக்களுக்குத்தான் இந்த மருந்தை செலுத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார்கள். இதிலே 22.8% களைப்பு வந்திருக்கின்றது. 24.1% தலையிடி வந்திருக்கின்றது. 8.2% தசை நோ ஏற்பட்டிருக்கின்றது. 3.8% குளிரும் சூடும் மாறி மாறி வந்திருக்கின்றது. அதாவது நடுக்கம், பிறகு காய்ச்சல், உடம்பில் சூடு, இப்படியான நிலைமைகள் வந்திருக்கின்றது. 8.4% வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுவாகவே தடுப்பூசி எடுக்கின்ற போது இவ்வாறான பிரச்சனைகள் வருவது இயற்கை. எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. அம்மை நோய் வந்ததற்கு அம்மை நோய் தடுப்பூசி தந்த போது கைகள் வீங்கி இருந்தது, காய்ச்சல் வந்தது, அந்த காயம் மாறுவதற்கு கூட பல நாட்கள் எடுத்தது. இப்படியான பிரச்சனைகள் வந்திருந்தது. ஒரு தடுப்பூசி எடுத்தால் இப்படியான பிரச்சனைகள் வருவது இயற்கைதான். இதைவிட பொதுவாகவே நாங்கள் ஒரு குளிசை போட எடுத்தால் அந்த குளிசைக்குள்ளே இருக்க பிரஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நாங்கள் பார்த்தோம் என்றால் உள்ளுக்கு எத்தனையோ விதமான பக்க விளைவுகள் எழுதியிருப்பார்கள். இந்த குளிசை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வருத்தங்கள் வரும் என்றெல்லாம் எழுதியிருப்பார்கள். அப்போ இதெல்லாம் பக்க விளைவுகள் ஏற்படும் என்பது எங்களுக்கு தெரிந்துதான் அந்த குளிசையையும் நாங்கள் போடுகின்றோம். அதே போல்தான் இதற்கும் பக்க விளைவு வரும் என்பது தெரியும். ஆனால் எல்லோருக்கும் வரமண்டி இல்லை. இப்படி சாதாரணமான பக்க விளைவுகளும் ஏற்பட்டிருப்பது நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பக்க விளைவு பலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இங்கிலாந்தில் 2 பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் வந்திருக்கின்றது. இப்போ அலர்ஜி என்று சொல்ற நேரம் அவங்களுடைய உடம்பே ஒரு அலர்ஜி உடம்பு தான். கூடுதலான அலர்ஜி உள்ள ஆக்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்தபடியால தான் அவங்களுக்கு கூடுதலான அலர்ஜி வந்திருக்கின்றது. இந்த அலர்ஜி வந்து சில குளிசைகளுக்கு ஏற்படுற அலர்ஜியை நான் பார்த்திருக்கின்றேன். சிலருக்கு பாராசிட்டமால் சரியான அலர்ஜியா இருக்கும். உதடுகள் வீங்கும், உடம்புள் உள்ளுக்கு இருக்கின்ற உறுப்புகள் கூட வீங்கும். சிலர் மயங்கி விழுந்து விடுவார்கள், சிலர் மூச்செடுப்பதற்கு கஷ்டப்படுவார்கள், சிலருக்கு ஆன்டிபயோட்டிக், சில குளிசைகள் சிலருக்கு அலர்ஜியை கொடுக்கிற தன்மை இருக்கின்றது. அப்படித்தான் இந்த மருந்திலையும் அலர்ஜி வருவதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு. இதில் 64 பேருக்கு நிணநீர் கலங்கள் வீங்கி இருந்திருக்கிறது 10 நாட்கள். பிறகு அது சரியாக வந்து விட்டதாம். 10 நாட்கள் வீங்கி இருந்திருக்கின்றது. இந்த ஒரு பக்க விளைவும் ஏற்பட்டிருக்கின்றது. சரியான ஒரு பக்க விளைவை நாங்கள் அறிய வேண்டும். எப்படி வரும், இதில் தாக்கம் எப்படி வரும் என்று சொன்னால் 300,000 பேருக்கு தடுப்பூசி அடித்து பார்த்தால்தான் சரிபூர்ணமான பக்க விளைவுகள் என்னென்ன வரும் என்பது எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்குமா. அப்படி பார்க்குற நேரத்தில் 2009 பன்றி காய்ச்சல் நோய் வந்தபோது 3 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி அடித்தார்களாம். அதிலே 1500 பேருக்கு நாக்கலப்சி என்ற ஒரு நோய் வந்திருக்கின்றது. அந்த நாக்கலப்சி என்ற அந்த நோய் எப்படி என்று சொன்னால் திடீரென்று நித்திரை கொள்வார்கள். சும்மா இருப்பார்கள், திடீரென்று நித்திரை கொள்வார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விஷால் நடித்த நான் சிவப்பு மனிதன் என்ற ஒரு படம். அந்த சினிமா படத்திலே காட்டுகிறார்கள் நாக்கோலப்சி என்ற நோய் வந்தால் எப்படி ரியாக்ஷன் இருக்கும் என்று. அப்படி அவர் டக்கண்டு இருந்தாப்போல டக்கனை நித்திரை ஒன்றுவார். அப்ப இந்த பக்க விளைவு இந்த பன்றி காய்ச்சலுக்கு போடப்படுகின்ற தடுப்பூசியினால் இருக்கின்றது என்ற விஷயத்தை 4 மாதங்களுக்கு பிறகுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது 4 மாதங்களுக்கு பிறகு இந்த தடுப்பூசி போட்டவருக்கு இந்த நாக்கலப்சி என்ற வருத்தம் வந்திருக்குது. ஆனால் 1 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஊசியாலே தான் இந்த வருத்தம் வந்திருக்குது என்றதை கண்டுபிடிச்சாங்க. 1 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஊசியால வந்தது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் உடனே நாங்கள் எதையும் தீர்மானித்து விட முடியாது. காலப்போக்கில் தான் இதனால் இந்த பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தடுப்பூசி அடித்தவர்கள் இறந்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் மக்கள் மனதிலே இருக்கின்றது. ஆம், இறந்திருக்கின்றார்கள். 4 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 4 பேரும் ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்திருக்கின்றார்கள். இந்த ஊசியால் தான் இறந்தார்கள் என்று சொல்ல முடியாது. இதைவிட இன்னும் சிலர் இறந்திருப்பதாக அறிகின்றேன். அது பற்றி எனக்கு சரியான விளக்கம் எனக்கு தெரியாது.
எனக்கு அந்த விளக்கமும் தரப்படவில்லை. இதுதான் காரணம் என்ற விளக்கம் எனக்கு தரப்படவில்லை. அது பொறுத்திருந்து நாம் ஆய்வு செய்து பார்க்க வேணும். இந்த தடுப்பூசியால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், 95% மக்களை இந்த தடுப்பூசி பாதுகாக்கும். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எல்லா 70 வயதுக்கு மேற்பட்ட எல்லா மனிதர்களும் இந்த தடுப்பூசி அடித்தால் 70% இறப்பு வீதத்தை குறைக்கலாம். இன்டென்சிவ் பெட்டில் இருப்பவர்களுக்கு 66% குறைக்கலாம் அந்த பெட்டில் இருப்பவர்களை. இதில் இன்னும் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும். தடுப்பூசி அடித்தவர்கள் கூட முகக்கவசத்தை நிச்சயமாக அணிய வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு வராமல் இருப்பதற்காக. அவர்களுக்கு வராது தடுப்பூசி அடித்தால், ஆனால் அவர்களிடம் வருகின்ற இந்த வைரஸ் வாய்க்குள்ளே மூக்குக்குள்ளே அப்படி இருந்தால், அவர்கள் முகக்கவசம் அணியாமல் சென்றால் அது மற்றவர்களுக்கு பரப்புகின்ற தன்மையை ஏற்படுத்தும். அது மற்றவர்களுக்கு போகும். அதனால் தனக்கு வராது, ஆனால் மற்றவர்களுக்கு போகும். அன்றபடியினால் அவர்கள் நிச்சயம் முகக்கவசம் அணியத்தான் வேண்டும். இன்னும் ஒன்று, எல்லோரும் இந்த ஊசி போட்டால் மாத்திரம்தான் இதை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வைரஸை. ஏனென்றால் சிலர் மட்டும் இந்த வைரஸுக்குரிய தடுப்பூசியை போட்டு சிலர் போடாமல் இருந்தால் இவர்கள் மற்றவர்களுக்கு பரப்புவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கும். இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், மற்றவர்களை அவர்களால் பாதுகாக்க முடியாது என்றால் அவரவர்கள் அவரவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் இந்த வைரஸ் எம்மை தாக்குவதனால் என்ன பெரிய பிரச்சனை இல்லை. சிலருக்கு சாதாரண தலையடி தானே வந்திருக்கின்றது, பரவாயில்லை, இது போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்று நினைத்தால் அது எல்லோருடைய உடம்பும் ஒரு மாதிரி இல்லை. அதனால் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். தடுமல் தானே வரும் என்று நாம் கவனமில்லாமல் இருந்தால் அது பெரிய பாதிப்பு தருகின்ற விடயமாகவும் அமைந்துவிடும். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள், இப்படித்தான் செய்யுங்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்த தகவல்களை, எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நான் கூறிய இந்த விடயங்கள் உங்களுக்கு ஓரளவு திருப்தியை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு பயனுடையதாகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.